கிடைக்குதும். ஸோ இவங்க இப்படி பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்து அவங்க முன்னே வந்து ஒர்க் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசனையாச்சு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஜில்லாலேயும் இது வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் தான் வந்து பெண்களை மதிக்கணும். அதாவது சோஷியலி அவேர்னஸ் வந்தாலே தவிர இதை எப்படி கட்டுப்படுத்தணும் முடியும்னு அது நம்மளுக்கு தெரியல. அதாவது ஒரு ஆண் வந்து தான் ஒரு தங்கச்சி மாதிரி அம்மா மாதிரி ஒரு பெண் அப்படி நினச்சா மட்டும்தான் இது வந்து நிற்குங்க என்னுடைய அபிப்பிராயத்தைப்படி. ஸோ அதனால் இந்த சோஷியல் அவேர்னஸ் பெண்களை மதிக்கணும் அப்படின்றது வந்து சொசைட்டியில் நம்ம விதைக்கணும் முதல்ல. அதாவது எந்த நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி மாதிரி தான் மற்ற பெண்கள் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து இது கொடுத்தாலே இந்த வன்முறைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குண்டான பணிகள் தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சவுத் ரீஜனில் வந்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம எஜுகேட்டடு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது சண்முக சுந்தரம் சார் மாதிரி, மகேஷ் சார் மாதிரி எத்தனையோ பேர் ஆண்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து பெண்களை வந்து முன்னேற்றத்துக்காக ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சவுத் ரீஜன்லேயே ஒரு பெண்கள் வந்து கொஞ்சம் முன்னே, அதாவது வில்லேஜஸில் விட நம்ம இந்த சிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ கம்பேரிங் டு த நார்த் வந்து நம்ம சவுத்தில் வந்து நல்லா ஒரு எம்பவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன்.